ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம உடம்பு ரொம்பவே சோர்வா இருக்கும். என்ன பண்ணாலும் அது போகாது. சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னும் தெரியாது. ஆனா இந்த சோர்வை சுலபமா போக்குறதுக்கு நம் முன்னோர்கள் ஒரு வழி சொல்லி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் லிவிங் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நறுக்கிய வெங்காயத்தை கீழ்பாதத்தில் வச்சு கட்டினா சோர்வு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து இருக்காங்க நம் முன்னோர்கள். நச்சுக்களை உறிஞ்சும் தன்மை வெங்காயத்துக்கு இருக்கு. உதாரணத்திற்கு காற்றில் இருக்கும் நச்சுக்களை உறிஞ்சும் சக்தி கொண்டது வெங்காயம். இரவில் படுக்க போகும் போது அந்த அறையை சுற்றி நறுக்கிய வெங்காயத்தை வச்சா நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக்கப்படுது. உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க கூட சீக்கிரம் குணமாகிடுவாங்க. இங்கிலாந்தில் பிளேக் நோய் வந்த போது அங்கே காற்றில் இருக்கும் நச்சுக்களை போக்க அந்நாட்டு மக்கள் வெங்காயத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்படி நச்சுக்களை உறிஞ்சும் தன்மை கொண்ட வெங்காயத்தை பாதத்தில் வச்சு கட்டி செய்கிற சிகிச்சைக்கு பேர் தான் வெங்காய பாதம். இப்படி செய்கிறதால உடல்ல நேரடியாக செயல்பட்டு இரத்தத்தை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கும் நச்சுக்களையும் உறிஞ்சிடும். நுண்ணுயிர் கொல்லியாகவும் பாக்டீரியாவை எதிர்க்கும் சக்தி கொண்ட இந்த வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற நச்சுக்களை வெங்காயம் உறிஞ்சிடும். அந்த வெங்காயத்தை சாப்பிட்றதும் ஒன்று தான், நச்சுக்களை சாப்பிட்றதும் ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்துக்கு இருக்கும் அதே நச்சு உறிஞ்சும் தன்மை வெள்ளை பூண்டுக்கும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சோர்வை நீக்க வெங்காய பாத சிகிச்சையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதோடு இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.